மார்னிங் வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணோம் பெங்களூர்ல இருந்து ஹம்பில வந்து மொத்தம் 83 மானுமெண்ட்ஸ்க்கு மேல இருக்கு இப்போ வந்து நம்ம மாத்துங்கா ஹில் அப்படினு சொல்லிட்டு ஒரு இதுக்கு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு போயிட்டுறோம் இது வந்து ஒரு பாண்ட் மாதிரி அந்த காலத்துல வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க இந்த இடம் பேர் தான் வந்து குயின்ஸ் பாத்ன அப்படினு சொல்லிட்டு சோ எனக்கு பின்னாடி தான் வந்து சன்செட் பயங்கரமாயிட்டு இருக்குது சோ இந்த ரெஸ்டாரன்ட் வந்து இங்க ஹம்பில இருந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இங்க வந்து நெட்வொர்க் அக்சஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஹம்பி டு ஜாக்ஃபால்ஸ் இப்போ நம்ம இருக்குறது வந்து ஹோனாவர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இந்த வாட்டியாச்சும் சன்செட்டுக்கு வந்து டைம் லாப்ஸ் வைக்கலாம்னு இருக்கேன் இப்போ வந்து கோகர்னா டு முருடேஸ்வரர் தான் பிளான் இப்போ முருடேஸ்வரர்லேருந்து உடுப்பி வந்து கிளம்பியாச்சு இதோட ஃபுட் பாத் வந்து சூப்பராக இருக்குது இந்த சன்செட்டோட பார்க்கறதுக்கு லைட்டாக அள்ளு விடுது எனக்கு இதுதான் வந்து மேங்களூர் பண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆத்தன்டிக் மால்பி ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ஜோன் 51 மால்பிலேருந்து கிளம்பியாச்சு இதில் அந்த கிளச் கேபிள் வந்து கட் ஆயிடுச்சு இது வந்துட்டு பகவதி பிரேம் அப்படின்னு சொல்ல ஒரு ட்ரெஞ்ச் டிஷிப்பு 1860ஸில் கட்டியிருக்கிறாங்க என்னடா இது ஒரு உள்ள காசு கொடுத்துட்டு ஏமாத்திட போகிறாங்க இல்லை கேமரா எடுத்துக்க எதுவும் ஃபைனாக அந்த மாதிரி அந்த தாட்லாம் டக்கு டக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் சன்ரைஸ் வந்து டைம் லாப்ஸ் வெளியே வச்சிருக்கேன் இப்போ நான் வெளியே போயிட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வியூ நம்ம வேறு இங்கே கார்னர் டென்ட் எடுத்திருந்தோம் அழகாக சேர் போட்டு உட்காந்து பார்க்கலாம் ஸோ நான் இப்போ வெளியே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஸோ இங்கே தான் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ பயங்கரமாக வந்து சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது சன்செட் வந்து அப்படியே எனக்கு ஆப்போசிட்டில் பேக் சைடில் ஆகும் இங்கே வந்து சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து காயக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க காயக்கிங் வந்து இங்கே நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நேற்று நாங்கள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கிட்டே போனோம் ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச் இது அது மட்டும் இல்லாமல் இங்கே கோஸ்டல் ரிவர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒன்று இருக்குது ஸோ அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ப்ராபப்ளி 2021 ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 8 to 12 கிலோமீட்டர்ஸ் அது போகிறப்பே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் வந்து இடையில எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணி பண்ணுற மாதிரி சொன்னாங்க இப்போ வந்து நம்ம ஜோன் 51 மேல்பிலேருந்து கிளம்பியாச்சு ஸோ இந்த ஸ்டென்ஸ்டேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேங்களூரில் ஒரு 2-3 பீச் வந்து கவர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது கவர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிக்மங்களூர் போகிறது தான் பிளானு ஸோ இதுக்கப்புறம் எதுவும் இருந்துச்சுன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன் நான் பீச் போயிட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன் நானும் போகலாம் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது பக்கத்துலேயே வந்து பீச் எய்த்தாப்பில் ப்ராப்பர் பீச் பேசிங் இல்லை பட் வந்து கொஞ்சம் தான் தள்ளி ஒரு ரோடு தான் கேப்பு இந்த சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்குது தண்ணி அப்படியே நம்ம மேலே வந்து படுற மாதிரி ஒரு ஃபீலு சூப்பராக இருந்துச்சு நைட்டு இப்போ நம்ம ஜோன் 51லேருந்து மேங்களூர் போகிற வழியில் சூரத்கல் பீச்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு யூ டர்ன் எடுக்கிற மாதிரி வந்துச்சு அந்த இடத்துல அந்த கிளச் கேபிள் வந்து கட் ஆகிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து நமக்கு இந்த மாதிரி பைக் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறப்பெல்லாம் நியர்பைலேயே மெக்கானிக் ஷாப் இருக்கும் இந்த டைம் அந்த மாதிரி தான் நம்ம பைக் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பேக்கில் நிற்குது அங்கேருந்து எடுத்துட்டு வந்தாச்சு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் சூரத்கல் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூரத்கல் பீச்சில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இது வந்துட்டு பகவதி பிரேம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஞ்ச் டிஷிப்பு இது வந்து இங்கே சூரத்கல்ல தான் இருக்குது இது அரௌண்ட் மேங்களூரில் ஒன்ஸ் அப்போன டைம் வந்து நின்றுட்டு இருந்தப்போ டிஃபெக்ட் ஆகிடுச்சு அது அப்படியே விட்டோம் அப்படின்னா அது பொல்யூஷன் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதை சுற்றி இருக்க எக்கோ சிஸ்டம் வந்து பாதிக்கும்னு சொல்லி இதை இங்கே வந்து ஒரு ஓரம் கட்டிட்டாங்க இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ஆக்சுவலாக அந்த வாட்டர்வேஸில் இருக்க தேவையில்லாத மெட்டீரியல்ஸ்லாம் கிளியர் பண்ணி ஷிப்பு சப்மரைன் இதுங்கெல்லாம் போகிறதுக்கு வழி பண்ணி கொடுக்கும் அதுதான் இந்த டிவைஸோட வேலை இன்றைக்கி ஸ்டேட்டில் இது வந்து ஆக்டிவாக கிடையாது ஒரு ஆக்டிவ் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஒரு ஐகானிக்காக இந்த சூரத்கலுக்கு மாறிட்டு வந்துட்டுருக்கு சூரத்கல் பீச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிக்மங்களூர் போகலான்னு பிளான் பண்ணோம் பட் பட்ஜெட்டு வந்து எக்ஸீட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் சிக்மங்களூர் கம்ப்ளீட் மான்சூனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இப்போ போகிறது அவ்வளோவோ அட்வைசபிள் கிடையாது அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் போயிடலாம் அதுக்கு முன்னாடி டிலே ஆச்சுன்னா எங்கேயா ரூம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் இப்போ வேறு ஒரு இடத்துக்காக போயிட்டு இருக்கோம் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஹசனில் இருக்கோம் ஹசனில் வந்து சன்செட் ஆகி முடிஞ்சிருச்சு ஸோ கொஞ்சம் டிலேடாக வந்து இங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்குது செலிஸ்டே சர்ச் சம்திங் அது பேர் எனக்கு வாய்க்குள்ள வரல ஸோ நான் அதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன் எங்கேயாச்சும் ஸோ அந்த சர்ச்சில் தான் இருக்கிறோம் இந்த சர்ச்சை பற்றி நான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது சர்ச்சுனா சர்ச் இல்லை ஒரு பாலடைஞ்ச ஒரு பழைய காலத்து சர்ச்சு இதோட ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து மழை காலத்தில் என்ன ஆகும்னா இது வந்து சப்மர்ஜாக இருக்குமாமா ஸோ தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சுன்னா இப்போயே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு 1/2 லெவலுக்கு மேலே வந்து ஊறி போன மாதிரி தான் இருக்குது
தண்ணி வந்துருச்சு அப்படின்னா இது வந்து தண்ணிக்குள்ளே இருக்குமாமா இந்த சர்ச்சு. 1860s கட்டியிருக்கிறாங்க. இங்கே ஒரு டேம் ஒன்று கட்டினதுனால இந்த சர்ச்சை வந்து அழிஞ்சு போச்சாமா, அது வரைக்கும் ஃபேமஸாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருந்த வில்லேஜ், அதுக்கப்புறம் பீப்புள் எல்லாமே மாறி போயிடுச்சு. ஸோ அப்படியே காலம் போக போக இந்த சர்ச்சு வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இன்றைக்கி வந்து இருக்குது. இப்பயுமே வந்து மழை காலம் ஆச்சு அப்படின்னா வந்து பாதி வந்து சப்மர்ஜ் ஆகிடுமாமா, தண்ணி வந்துச்சு ஃபுல்லாகிடுமாமா. அதுதான் வந்து சர்ச்சோட என்ட்ரன்ஸு, இதான் வந்து ஃபுல் வியூவு. இதுக்கடுத்து ஹசனில் எதுவும் கவர் பண்ணுறோமான்னு தெரில. ஸோ ஹசனில் எதுவும் கவர் பண்ணலன்னா ஸ்ட்ரீட்டாக பெங்களூர் ஆறு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா ஹசன்லேயே ரூம். ஸோ ரெண்டில் எதாவது ஒன்று தான் இப்போ பண்ண போகிறோம். ஹசனில் வந்து நைட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். நைட் அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் ஆத்தென்டிக் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் பெங்களூர் கிளம்பி போகிற வழியில் பாஹுபலி ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. அது வந்து உண்மையிலே வந்து அந்த பாஹுபலி மாதிரி அந்த அளவுக்கு இல்லைனாலும், ஸோ அந்த கிராஃபிக்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் அது மாதிரி தான் இருக்கும் சிமிலர்லி. ஸோ அந்த ஸ்டாச்சு வந்து பார்த்துட்டு போகலான்றது தான் பிளான். பட் அது வந்து ட்ரெக்கிங் போகணுமா, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 1 hour 1.5 hours வந்து டேக் பண்ணிக்கும். அதுவும் இல்லாமல் நம்மள்ட்ட வெயிட் இருந்ததுனால பேக் வச்சுட்டு போகிறதுக்கு இடம் இல்லை. சரி ஓகே, சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் பெங்களூர் கிளம்பியாச்சு. இந்த ஒரு 2000 kilometer ரைடு வந்து இதோட எண்ட் ஆகுது. இந்த சர்க்கியூட் பார்த்திங்கன்னா பெங்களூர், பெங்களூர் டு ஹம்பி, ஹம்பி டு ஜாக்ஃபால்ஸ், ஜாக்ஃபால்ஸ் டு கொக்கர்னா, கொக்கர்னா டு முருதேஸ்வர், முருதேஸ்வர் டு உடுப்பி, உடுப்பி டு ஹசன், ஹசன் டு பெங்களூர். பெங்களூரில் நைஸ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த வே வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பிரஸ் வே மாதிரி. அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டோல் கட்டணும். நான் 10 rupees 20 rupees அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சும்மா சும்மா விலாகு விலாகு வீடியோ எடுக்கிறேன். இங்கே இருக்குன்னு சொல். பெங்களூர் பெங்களூர் விச்சேரி பிடிஎம் செகண்ட் ஸ்டேஜ் 63 என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக அங்கே என்ன வந்து நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து 10 rupees நீட்டிட்டு வ்ளாக் பண்ணிட்டுருக்கேன். அவர் வந்து எங்கே போயிட்டு வரீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாருன்னு நினச்சிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். அவர் அதை கேட்கல. டோல்லேருந்து எந்த டோலில் வந்து கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு, பில்லு போடுறதுக்காக. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு நான் பிடிஎம் செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அவர் அதுக்கு ரிப்ளை பண்ணது வந்து 63 rupees. 63 rupees எதுக்கு அவ்வளோ வருது அப்படின்னு, நீங்கள் பில்லு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். பிகாஸ் எனக்கு ஒரு அந்த ஏமாத்துற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. என்னடா இது, ஒரு உள்ள காசை கொடுத்துட்டு ஏமாத்திர போகிறாங்க, இல்லை கேமரா எடுத்துக்க எதுவும் ஃபைனாக, அந்த மாதிரி அந்த தாட்லாம் டக்கு டக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த இந்த நைஸ் ரோட்லேருந்து அந்த பிடிஎம் வரைக்குமே 63 rupees. அதுக்கிடையில் எங்கேயாச்சும் நம்ம அந்த ஸ்டேஜ் முன்னாடியே கட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வேறு தனி ரேட்டு. இது தெரியாமல் நான் பயந்துட்டேன் ஒரு நிமிஷம். அப்புறம் தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு காசை கொடுத்துட்டு அந்த பில்லை பார்த்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். நம்மளாம் இல்லை, பில்லை பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெங்களூர் வந்தாச்சு. பட் ரோடு ஃபுல்லாக அந்த அந்த பிடிஎம் செகண்ட் ஸ்டேஜுக்கு ஒரு 3 kilometer முன்னாடி வரைக்கும் பயங்கர ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதோடு வந்து இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்காக தான் செப்பரேட்டாக வீட்டில் வச்சு எடுத்துகிட்ருக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ட்ரிப் ஃபுல்லாகவே வந்து நான் போட்டு முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு எபிசோட் தான் வரும், வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பை, டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் மீட் பண்ணலாம்.